ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய விசேஷித்த ஆசீர்வாதமும் அவருடைய பரிபூர்ணமான கிருபையும் உங்கள் அனைவரையும் தாங்கி வழி நடத்துவதாக. தொலைக்காட்சி வழியாக, இணையதளங்கள் வழியாக இந்த ஆராதனையை இணைந்து பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் பிரார்த்தனை செய்வோம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடுமை சோதரிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையில் எங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க நீ தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனை தேவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். பங்கு பெறின்ற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக சந்தியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 482 பாடல் பாடல் கீதங்கள் 482 பாடல் அன்போடு எம்மை போஷிக்கும் பெத்தேலின் தெய்வமே என்ற பாடல். அன்போடு எம்மை போஷிக்கும் பெத்தேலின் தெய்வமே, முன்னோராயோ நடாத்தினே கஷ்டய வாழ்விலே. எம் ஜபம் தோத்ரமும் தலைமுறையாய் தேவரி எம் தெய்வமாயிரும். மயங்கும் ஜீவ பாதையில் பாதை காட்டிடும் அன்னன்றுமை நீர் தருவீர் ஆகாரம் வஸ்திரமும். இச்சீவிய ஓட்டம் மூடின்ற பிதாவின் வீட்டினும் சேர்ந்தேளை பாருமளவும் காப்பேவும் மறைவில் இவ்வாறான பேர் நன்மைக்காய் பணிந்து கெஞ்சினோம். மீனாம் எம் தெய்வம் என்றுமே சுதந்தர கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். மன்னிப்பதற்கு தயவுபடுத்த ஆண்டவருடைய கரத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். யாவும் இணைந்து பொதுவான பாவறிக்கை விண்ணப்பத்தை கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவிலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்கள் சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராய் இயேசு கிறிஸ்தின் மூலமாய் மனிதருக்கு அருளிச்சது வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாகியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும்.
தப்பிதங்களை அறிக்கெடுக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினும் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமை கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ மோசனத்தை மன்னிப்பை கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரர்கள் அதிகாரத்தின் கட்டளை மறுளை செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவர் நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தனத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுடராய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்வாராக. ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்களை பற்றி எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசம் பண்ணாமல் தீமையில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்கள் சகாயம் பண்ண தேவிரியோம். பிதாவுக்கும் குமாருக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சங்கீதம் 76, 76 சங்கீதம். யூதாவிலே தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடயத்தையும் யும் யுத்தத்தையும் முறித்தார். மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். தைரிய நெஞ்சமுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசந்தார்கள். வல்லமை உள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமல் போயிற்று. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூளும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்திருந்த போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். அமர்ந்து கொள்வோம். தொடர்ந்து இரண்டு சிறப்பு பாடல்கள் நாம் பாடலாம். கீர்த்தனையிலே இருந்து ஒரு பாடல், ஜபத்தோட ஜெயக்கீதங்களிலே இருந்து ஒரு பாடல். முதலாவதாக கீர்த்தனை பாடல், கீதங்கள் 447 பாடல். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ, தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ என்ற பாடல். கீதங்கள் 447.
பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ அருள் கடலாம் ஈசன் அடியவர் பாசன் அருள் கடலாம் ஈசன் அடியவர் பாசன் உருக்கம் நிறைந்தவின் உயிரான நேச இருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ ஆவியும் ஆத்மமும் ஆண்டவர் பங்கே ஆவியும் ஆத்மமும் ஆண்டவர் பங்கே கோவில் அவரல்லா கோகலிடம் எங்கே இருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் இழைப்பேனோ சத்திய மார்க்கமும் சகலமுமான சத்திய மார்க்கமும் சகலமுமான நித்திய ஜீவனும் நிமலனுமான திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ ஆறுதல் தேறுதல் அழித்திடும் சேயன் ஆறுதல் தேறுதல் அழித்திடும் சேயன் கோரு மாகே மாயல் சேர்த்திடும் தூய இருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ உலகில் மெழுகே போல் உருகுதன் நெஞ்சம் உலகில் மெழுகே போல் உருகுதன் நெஞ்சம் மலையாகும் திருவடி வணங்கினேன் தஞ்சம் இருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ தொடர்ந்து ஜெபத்தோட்ட பாடல் ஒன்று 146 நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாள் விலகிடார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்திரிப்போம் என்ற பாடல் இணைந்து உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடலாம் நம் இயேசு நல்லவர் நல்லவர் ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார் அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார்
தருகிறா உனக்கு சமாதானம் தருகிறா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் கண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறாரா கண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறார் வேதனை அறிகிறார் வேதனை அறிகிறார் விடுதலை தருகிறார் இன்று விடுதலை தருகிறார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் சேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் எதிர்காலம் நமக்குண்டு எதற்குமே பயம் இல்லை எதிர்காலம் நமக்குண்டு எதற்குமே பயம் இல்லை அதிகாரம் கையிலே அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை நகமாளுவோம் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு ஏசுவை நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு ஏசுவை கூப்பிடு உண்மையா கூப்பிடு உண்மையா குறையெல்லாம் நீக்குவார் உன் குறையெல்லாம் நீக்குவார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் திருமறை பகுதி வாசிக்க கேட்போம் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 3:7-14 ஒன்று ராஜாக்கள் 3:7 இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே நானோவென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன் நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன் ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான் சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன் ஞானமும் உணர்வு உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததில்லை உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை
இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. ஒரு சில அறிவிப்புகள். இந்த வாரத்திலே தம்முடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசிரிக்கின்ற பிள்ளைகளை திரியேக தேவத்தின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எந்த இடத்திலிருந்து ஆண்டவரை தொழுது கொண்டிருந்தாலும் கர்த்தர் வருகின்ற நாட்களிலே இந்த புதிய வாரத்திலே தம்முடைய நன்மைகளை நிறைவாய் உங்களுக்கு பொழிந்தெழுவாராக. ஏராளமான பிறந்த நாட்களை திருமண நாட்களை உங்களுடைய வாழ்வில் கொண்டாடி தீர்க்க ஆயுசோடு கர்த்தருடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. டோனாவர் கிறிஸ்தாலய திருச்சுவின் பள்ளிகளுக்கான சிறப்பு அறிவிப்பு. நம்முடைய அரசாங்கத்தின் உத்தரவுப்படி வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களும் ஆலய வழிபாடுகளிலே மக்கள் கூடக்கூடாது என்ற சட்டம் கடந்த வாரங்களிலே இருந்தது. இந்த வாரம் அரசாங்கம் கூட இரண்டு நாட்கள் 17-18 எல்லாம் விடுமுறை நாட்களாக இருக்கிறபடினாலே வெள்ளி சனி ஞாயிறோடு திங்கள் செவ்வாயும் சேர்த்துட்டாங்க. அந்த வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஐந்து நாட்கள் வழிபாட்டு தலங்களிலே மக்கள் கூடி வரக்கூடாது என்பது அரச கட்டளை. அதனால் நாம் வழக்கமாக திங்கக்கிழமை ரெண்டு ஆராதனை வைத்தோம். ஞாயிற்றுக்கிழமை மக்கள் கூடி வர முடியாத சூழ்நிலையிலே திங்கட்கிழமை அதிகாலை நற்கரணி ஆராதனையும் சாயந்தரம் சிறப்பு ஆராதனை வைத்தோம். இந்த வாரம் மட்டும் அடுத்த வாரத்திலேருந்து அப்படி இருக்காது. ஏன்னா இது இந்த தைப்பூசத்தோடு சேர்ந்த லீவ் இருந்தபடினால அரசாங்கம் அப்படி செய்தாங்க. இந்த வாரம் மட்டும் திங்கள் செவ்வாயும் வழிபாட்டு தலங்களிலே மக்கள் கூடி வரக்கூடாத சூழ்நிலையிலே புதன்கிழமை நமக்கு சிறப்பு ஆராதனை. இந்த வாரம் மட்டும் சிறப்பு ஆராதனை புதன்கிழமை அதிகாலை 5 மணிக்கு பரிசுத்த நற்கரணி ஆராதனை, புதன் மாலை 7 மணிக்கு நமக்கு சிறப்பு ஆராதனை. அடுத்த வாரத்திலேருந்து பிறகு அந்த திங்கக்கிழமை அப்படி வந்துடும், அந்த பிரச்சனை இருக்காது. இந்த ஒரு வாரம் மட்டும் திங்கள் செவ்வாய் லீவாக இருக்கிறனால புதன்கிழமை அதிகாலை 5 மணிக்கு நற்கரணி ஆராதனையும் புதன் மாலை 7 மணிக்கு நமக்கு சிறப்பு ஆராதனை இருக்கும். அதை ஞாபகத்தில் வைத்து பங்கு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற செவ்வாய்க்கிழமை நாளை மறுதினம், அதாவது 18 ஜனவரி 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு நம்முடைய திடப்படுத்தல் பிள்ளைகளுக்கான ஒரு சிறப்பு கூடுகை நாம் ஒழுங்கு செய்திருந்தோம். நம்முடைய திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்கத்தினர் மூலமாக ஒரு சிறப்பு கூடுகை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வாலிபர் முகாம் திடப்படுத்தல் படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஒழுங்கு பண்ணியிருந்தோம். இப்போ நமக்கு திங்கள் செவ்வாயும் அந்த வழிபாட்டு தலங்களில் கூடி வர முடியாத அந்த அரசாங்க சட்டம் இருப்பதனால அது ரத்து செய்யப்படுகிறது. நாளை மறுதினம், அதாவது செவ்வாய்க்கிழமை 18 ஜனவரி நடைபெற இருந்த வாலிபர் சிறப்பு முகாம் ரத்து செய்யப்படுகிறது. பின்னால் அது இன்னொரு நாளிலே அறிவிக்கப்படும். அப்பொழுது நீங்கள் அதில் இணைந்து பங்கு கொள்ளலாம். திடப்படுத்தல் படிக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள முடியும். விசேஷமாக இந்த கொரோனா நோய் தொற்று முற்றிலுமாக மிக துரிதமாக தேசத்தை விட்டு அகன்று போகும் நாம் ஜபிப்போம். அரசாங்கத்தின் சட்டங்களுக்கு இணங்கி நம்முடைய கடமைகளை செய்வோம். பொது இடங்களுக்கு போகும்போது நாம் முகக்கவசம் அணிய தவற வேண்டாம். பொது இடங்களுக்கு நாம் போகும்போது தயவுசெய்து முகக்கவசம் அணியுங்கள். நம்ம அரசாங்கம் அதற்கான ஃபைன் கட்டுவதற்காக மட்டுமல்ல, அதான் 100 ரூபா நீங்கள் ஃபைன் கட்டணும்னு சொல்லி பார்த்தாங்க, கேட்க வழி இல்லை. 200 ரூபா ஃபைன் என்று சொல்லி பார்த்தாங்க, அப்பவும் கேட்க வழி இல்லை. இப்போ வேறு வழியே இல்லாமல் அரசாங்கம் 500 ரூபா என்று சொல்லியிருக்குது. முகக்கவசம் இல்லாமல் பொது இடங்களுக்கு எங்கேயாவது இல்லையா, ஏதாவது கடைகள் அல்லது பஸ் ஸ்டாண்டு அங்கே எங்கே நம்ம போகும்போது முகக்கவசம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, 500 ரூபாய் தண்டம் கட்ட வேண்டும். தயவுசெய்து அது மனதில் வைத்து நீங்கள் செயலாற்றுங்கள். ஆனால் 500 ரூபாய்க்கு மட்டுமல்ல, இந்த நோய் தொற்று கட்டுப்படுத்தப்பட்டு மக்கள் சுபிட்சமாக வாழணும். எனவே நாமும் நம்முடைய
பங்களிப்பை நிறைவேற்ற வேண்டும். எனவே நாம் அரசாங்கத்தை சட்டங்களுக்கு இணங்கி செயலாற்ற உங்களை அவரை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்படி நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய மகனாகிய நானாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரை எழுத்தில் வைத்து பிறந்தார். முந்துபலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிறுவிலறையின்று மறித்து அடக்கம்னப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்தோரிடத்தில் எழுந்தொழினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பக்தி பெற்றிருக்கிறார். அவரிடத்தின் உயிரிழந்த மருத்துவரை நினைந்திருக்க வருவார். பரிசுத்தாவையும் சுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவன்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தயவுசெய்து அமருங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதமும் அவருடைய பரிபூர்ணமான கிருபையும் உங்கள் அனைவரையும் தாங்கி வழி நடத்துவதாக. இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை வசனம் 1 ராஜாக்கள் 3:13. 1 ராஜாக்கள் 3:13. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். கேளாத நன்மைகளை தருகின்ற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயத்தை வைத்து ஏராளமான பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் ஒன்று கேளாத நன்மைகளையும் தருகின்றவர். கேட்காத நன்மைகளையும் கொடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவராக மனது உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளின் இந்த பழைய ஏற்பாட்டு பகுதியாக வாசிக்கப்பட்ட அதை நாம் 2வது குறிப்பாக பார்க்கலாம். முதலாவதாக எஸ்தரின் சரித்திரத்தில் நாம் பார்க்கணும். எஸ்தரின் சரித்திரம் 8:2 இவ்வாறு சொல்லுகிறது. எஸ்தர் 8:2, ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெக்காய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெக்காயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். மொர்தெக்காய் எஸ்தரின் சரித்திரத்திலே ஒரு கதாநாயகனை போன்றவன். அவனுக்கு 2 ஆசீர்வாதம் கிடைக்குது. ஒன்று, ஆமான் என்ற மந்திரி அமைச்சர் இருந்த ஒரு பெரிய மாளிகை அவனுக்கு இலவசமாக கிடைக்குது. இன்னொன்று, ராஜாவாகிய அகாஸ்வேரு தன்னுடைய முத்திரை மோதிரத்தை அவன் ஆமான் என்று தன்னுடைய அமைச்சருக்கு மந்திரிக்கு கொடுத்துருந்தான். அதை இப்பொழுது மொர்தெக்காய் கொடுக்குறான். முத்திரை மோதிரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த முத்திரை மோதிரத்தால் அங்கே ஒரு கடிதத்தையோ அல்லது ஒரு டாக்குமெண்ட்டையோ எதையும் முத்திரையிட்டால் அது அப்படியே ராஜ கட்டளையாக செல்லும். முத்திரை மோதங்கிறது ராஜாவுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற ஒரு கருவி. அதனால் அது மிகுந்த வல்லமை உடையது. அப்போ மொர்தெக்காய் அது கிடைக்குது. அவன் கேட்டால் கிடைக்குது. இதெல்லாம் கேட்டான் அவன், இது அது தரும் இது தரும் கேட்டானா? ஒன்றும் கேட்கல. கேட்காமலே கிடைக்குது. கேட்காத நன்மைகளை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். மொர்தெக்காய்க்கு ஒரு ராஜ வாழ்வும் ராஜ அதிகாரமும் எவ்வாறு கிடைக்கிறது? அவன் கேட்டு கிடைக்கல. அதனால் ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே இந்த கேளாத நன்மையை அவனுக்கு கொடுக்குறார். இப்போ அதுக்கு என்ன காரணம்? மொர்தெக்காய்க்கு அந்த கேளாத நன்மையும் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்? அவன் உத்தமமாய் நடந்தான். உத்தமமாய் நடந்தான். எஸ்தரின் சரித்திரம் 2:21 எஸ்தர் 2:21-22. அந்நாட்களிலே மொர்தெக்காய் ராஜாவின் அரண்மனை வாசலிலே உட்கார்ந்துக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருமே கைபோட வகை தேடினார்கள்.
இந்த காரியம் மொர்தெக்காய்க்கு தெரிய வந்ததினாலே அவன் அதை ராஜாத்தியாகி எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெக்காயின் பெயராலே அதை ராஜாவுக்கு சொன்னாள். அன்பர்ந்தவர்களே, மொர்தெக்காய் ராஜாவுடைய அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கின்ற ஒரு சாதாரண மனிதன். ராஜாவுடைய காவலாளிகள் ரெண்டு பேர், வாசல் காக்கிற ராஜாவுடைய காவலாளிகள் ரெண்டு பேர் ராஜாவாகிய அகாஸ்வேருவை கொல்வதற்காக திட்டம் தீட்டுகிறார்கள். ராஜாவுடைய பணியாட்கள், ராஜாவுக்கு உண்மையாக இருக்க வேண்டிய ரெண்டு பணியாட்கள் ராஜாவை கொல்ல திட்டம் தீட்டுகிறார்கள். இது அந்த காலத்தில் ரொம்ப சர்வசாதாரணம். அந்த கால சூழ்நிலையில் ராஜாவை அவர்கள் அகற்றுவதற்கு ரொம்ப எளிதாக ராஜாவை கொண்டு போடுகின்ற காரியத்தை செய்தாங்க. இப்போ நாம் ஜனநாயக அமைப்பில் இருக்கிறோம் இல்லையா, இப்போ நாம் ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம். இப்போ நம்மை ஆளுகை செய்வர்களை அகற்றணுன்னாக்கி அதுக்கு எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டால் முடிஞ்சது இல்லையா. அவர் பிரதமரை அகற்றணும் அப்படின்னா அவர் இருக்கிற கட்சிக்கு மாற்றுக்கட்சிக்கு ஓட்டு போட்டால் அவர் அகற்றிடலாம். ஒரு முதலமைச்சரை அகற்றணும் அப்படின்னா அவர் இருக்கிற கட்சிக்கு மாற்றுக்கட்சிக்கு ஓட்டு போட்டால் முதலமைச்சர் காலியாகிடுவார். அப்போ இன்னொரு முதலமைச்சர் வருவார், அல்ல இன்னொரு பிரதமர் வருவார். இது ஜனநாயக அமைப்பில் உள்ள ஒரு வசதி. ஆனால் நம்முடைய இந்தியா போன்ற தேசங்களில் ஜனநாயக அமைப்பு இருக்கிறதுனால ராஜாக்களை நம்ம ஆளுகை செய்வது லேசாக மாற்ற முடியுது. அந்த காலத்தில் கிடையாது. ஒரு ராஜா வந்தான்னா அவன் நல்லவனோ கெட்டவனோ அவன் சாகு வரைக்கும் அவன் தான் இருப்பான். கெட்டவனாக இருந்தாலும், துன்மார்க்கனாக இருந்தாலும், சர்வாதிகாரியாக இருந்தாலும், கொடுங்கோலனாக இருந்தாலும் சாகு வரைக்கும் அவன் தான் இருப்பான். அப்போ ஒரே வழி என்னென்னா அவனை கொன்று போடுவது. ராஜாவை கொன்னால் தான் இன்னொருத்தனை ராஜாவாக்க முடியும். அதுபோல் அங்கே திட்டம் தீட்டுறாங்க. ராஜாவுடைய கையின் கீழ் அவன் சம்பளத்தை வாங்கி வேலை செய்கிற வாசல் காவலாளிகள் ரெண்டு பேர், பிக்தான் தேரேஸ் இந்த ரெண்டு பேரும் திட்டம் தீட்டுறாங்க. இந்த செய்தி மொர்தெக்காய்க்கு தெரிய வருது. அவன் எஸ்தர் மூலமாக ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவின் உயிர் காக்கப்படுகிறது. மொர்தெக்காய் அவன் அந்த வாசலில் இருக்கின்ற ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன், ஆனால் உண்மையோடு அவன் செயல்படுறான். ராஜாவுக்கு உண்மையாக இருக்கிறான். தேசம் நல்லா இருக்கணும், ராஜா காக்கப்படணும் என்று அவன் உத்தமமாய் செயல்படுகிறான். அதனால தான் அவனுக்கு பின்னால் ராஜாவுடைய முத்திரை மோதிரம், ஆமானுடைய அரண்மனை அவன் வசம் வருகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, உத்தமமாய் நடக்கும்போது ஆண்டவர் கேளாத நன்மை தருகிறார். மொர்தெக்காய் அரண்மனைக்கு ஆசைப்பட்டானா, முத்திரமோத்துக்கு ஆசைப்பட்டானா, ஒன்றும் கிடையாது. யூத மக்கள் விடுதலை ஆகணும், அது ஒன்று தான் அவன் ஆசை. யூத மக்கள் வீணாக சாகக்கூடாது, அவன் காப்பாற்றப்படணும், அது ஒன்று தான் அவனுடைய விருப்பம். ஆனால் கேளாத அதுவும் கிடச்சிது. யூத மக்கள் விடுதலை ஆக்கப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள், அவன் விரும்பினதும் கிடச்சிது. அவன் கேளாத முத்திரை மோதிரம் அரண்மனை, இந்த ஆசீர்வாதம் கிடச்சிது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலே உத்தமமாய் நாம் நடக்கும்போது, உத்தமமாய் நம்முடைய அனைத்து காரியங்களையும் செயலாற்றும் போது, நம்முடைய குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நம்முடைய சபையில், சமுதாயத்தில், ஊரில் உத்தமமாய் நாம் இருக்க பிரயாசப்படும் போது நாம் கேளாத நன்மைகளையும் ஆண்டவர் தர விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஒன்று. இரண்டாவதாக, நாம் பழைய ஏற்பாட்டு பகுதியில் வாசி கேட்ட ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம், அதில் நாம் பார்க்குறோம் ராஜாவாகிய சாலமோனுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கப்படுதான். ஒன்று ராஜாக்கள் 3:13, இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். நீ கேளாத ஐஸ்வர்யம் புகழ் எல்லாரையும் தந்தேன். அடுத்த வசனத்தில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். இப்போ சாலமோன் அங்கே ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு ஆசீர்வாதம் கேட்குறான். என்ன ஆசீர்வாதம் கேட்குறான்? சாலமோன் இளைஞன், மிக குறைந்த வயதில் ராஜாவாகிறான், பெரிய அனுபவம் ஒன்றும் கிடையாது. அப்போ ராஜாவான அவனுக்கு ஆண்டவர் கிபியோன் என்ற இடத்துல வச்சு அவனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள் அப்படிங்கிறார். சாலமோனே, நீ விரும்புகிறத என்கிட்ட கேளு. அப்போ சாலமோன் என்ன கேட்குறான் பாருங்க, அழகான ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்குறான் இல்லையா.
உம்முடைய ஜனங்களை ஆறாம் வசனம் மன்னிக்க ஒன்பதாம் வசனம் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, உங்கள்கிட்ட ஆண்டவர் கேட்டால் என்ன கேட்பீங்க? ஆண்டவர் திடீர்னு உங்கள்கிட்ட தரிசனமாகிறாரு, மகனே உனக்கு என்ன வேணும் கேள், என்ன கேட்பீங்க? நீங்கள் எங்கே போனாலும் எனக்கு வெற்றியை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும், ஜெயத்தை தாரும், பொருளாதார வசதியை தாரும் இல்லையா? பொதுவாக இதை கேட்பீங்க இல்லையா? பெண்கள் பெண்கள்கிட்ட கேட்குறேன் வச்சுக்கிறேன், உனக்கு என்னமா வேணும், நீ கேட்டதை தாரேன் அப்படின்னு கடவுள் தரிசனமானால் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் மகளுக்கு திருமணம் தடையாகிட்டே இருக்குது, திருமணம் நடக்கணும், இன்னொரு மகளுக்கு குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கு, குழந்தை கிடைக்கணும் இல்லையா? ஒரு சிலர் கேட்கலாம், என் கணவன் இந்த குடியை விடணும், உதவி செய்யமாண்டவரே. அப்போ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தான் பெரும்பாலும் நம்ம கேட்போம் இல்லையா? நான் இப்படி கடன் வாங்கி வட்டியை கட்டிட்டுடக்கூடாது, கடன்லேருந்து விடுதலை தாரோம் கேட்கலாம். எனவே ஆண்டவர் நமக்கு தரிசனமானார், நம்ம ஆணோ பெண்ணோ பெரியவரோ சிறியவரோ பெரும்பாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தான் நம்ம கேட்போம் இல்லையா? சாலமோ என்ன கேட்குறான் பாருங்க, அவன் ஆண்டவரே இந்த திரளான மக்களை, இது என் கையின் கீழே நீ தந்திருக்கிறீரே, இந்த திரளான மக்களை ஞானத்தோடு நியாயம் சாரித்து அவர்களை நல்ல முறையில் ஆட்சி செய்ய ஞானமுள்ள இதயத்தை தார். மக்களுக்காக கேட்குறான் சாலமன், தனக்காக கேட்கல அந்த ஆசீர்வாதத்தை, மக்களுக்காக கேட்குறேன். மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நன்றாக ஆளுகை செய்யப்பட வேண்டும், அதற்காக எனக்கு ஞானமுள்ள இதயத்தை தான். அந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு, ஏன்னா அவன் சுயநலத்தோடு கேட்கல, மக்கள் நலனை பிரதானமாக கொண்டு அவன் கேட்டான். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஜபம் நமக்கு அவசியம் பார்த்துக்கிட்டுங்க இல்லையா? நம்முடைய சுயநலன் சார்ந்த, நம்முடைய சுயநலம் சார்ந்த ஜபமாக நம்முடைய ஜபம் இல்லாதபடி பிறநலம் சார்ந்த ஜபமாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் சாலமோனுக்கு கேளாத நன்மையும் கொடுக்குறாரு, மக்களை நன்றாக ஆளுகை செய்து மக்கள் சுபிட்சமாக இருப்பதற்கு சிறப்பாக ஆட்சி நடத்த ஞானத்தை தாருன்னு கேட்குறான். ஆண்டவர் அதையும் தருவேன், நீ எங்கே நாம் வாசிக்க கேட்ட 13 வசனம் 1 ராஜா 3:13, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீ கேளாத புகழையும் நீ கேளாத நீடித்த நாட்களையும் உனக்கு தருவேன் என்பார்ந்துள்ளே. தேவ சித்தப்படி நாம் ஜபிக்கும்போது நாம் கேளாத நன்மைகளையும் தருவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். முதலாவது, உத்தமமாய் நடப்பவர்களுக்கு அவன் கேட்காத நன்மைகளை கூட தர வல்லவர். தேவ சித்தப்படி நாம் ஜபிக்கும்போது நாம் கேட்காத நன்மைகளையும் அவர் தர ஆயத்தமாக இருக்கிறாரு. மூன்றாவதாக, பொருத்தனைகளை நிறைவேற்றும் போது கேளாத நன்மை தர்றார். 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் அன்னாளுடைய வரலாறு வருது இல்லையா? அன்னாள் எல்கானாவுடைய மனைவி, குழந்தை பாக்கியம் அற்றவளாக இருக்கிறாள். குழந்தை பாக்கியம் அற்ற அவள், எல்லாராலும் அவள் கேலி செய்யப்படுகின்றாள். அந்த காலத்தில் குழந்தை இல்லைனாக்கி அது ஒரு பெரிய பிரச்சனை, அவர்கள் சபிக்கப்பட்டவளாக கருதப்பட்டார்கள். எல்லா கேலிக்கும் உள்ளான அவள் தேவ சமூகத்தில் போய் அவள் அங்கே பாரத்தோடு ஜபிக்கிறாள் இல்லையா? 1 சாமுவேல் 1:11, சேனையின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார், அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அடவரே, நான் குழந்தை பாக்கியமற்றவளாக இருக்கிறேன், எல்லாராலும் இகழப்படுகிறேன், எனக்கு ஒரு ஆண்மகனை தந்தார், அவன் ஊழியத்தை கொடுப்பேன். ஆண்டவரே ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார், அருமையான ஒரு ஆண்மகனை கொடுக்கிறார். பைபிள் சொல்லுது அவள் அதோடு சரி, கடவுள்கிட்ட கேட்டான் தந்தார் என்று பிறகு அவளது மறந்து விட்டவளாக இல்லை. அவள் மிக அருமையாக என்ன செய்கிறா? 1 சாமுவேல் 1:28, அவன் கர்த்தருக்கென்று அங்கே 27 வசனத்திலே சொல்கிறான், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், விண்ணப்பத்தின்படி அவர் எனக்கு கட்டளையிட்டார், அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்று
அங்கே எந்த இடத்துல முழங்கால் ஊன்றி ஜெபித்து ஆண்டவர் கேட்டாரோ அந்த இடத்துல வந்து அங்கே தன்னுடைய அருமையான குமாரனாய் சாமுவேலை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறது பார்க்குறோம். பொருத்தனை அப்படியே நிறைவேற்றுகின்றாள். அவளோட பின்வாங்கல்ல மறந்து போகலை. பொருத்தனையை நிறைவேற்றிய அந்நாளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரா, 2:22 வாசிங்கன்னா, அந்தப்படியே கர்த்தர் அந்நாளை கடாட்சித்தார், அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். அவள் கேட்டது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு ஆண்டவரே பிள்ளைத்தாட்சி பிள்ளை இல்லாதவள் என்ற அந்த மனக்குறை தீக்கத்தக்கதாக ஒரு ஆம்பளை பிள்ளை தாராண்டவரேன், அவனுடைய ஊழியத்துக்கே கொடுக்குறேன். அதான் அவளுடைய கேள்வி. அந்த பொருத்தனையே அவன் உன்னுடைய சன்னிதானத்தில் என்றும் ஊழியம் செய்ய அவனை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்கிறான். அந்த பொருத்தனை அப்படியே அவள் நிறைவேற்றுகிறாள். பாருங்கள் விளைவு என்ன, அவள் கேட்காத நன்மை. இன்னும் 3 ஆண்மக்கள், இன்னும் 2 பெண் பிள்ளைகள். ஒரு பிள்ளை கேட்டால் ஆண்டவர் 6 பிள்ளைகளை கொடுத்தார். பொருத்தனை நிறைவேற்றிய அந்நாளுக்கு ஆண்டவர் எந்த குறையுமின்றி எல்லா நல் ஈவுகளையும் நிறைவாக கொடுக்கிறார். அன்ப அந்த சகோதர சகோதரிகளை நம்முடைய ஆண்டவருக்கு மற்றொரு பெயர் கேளாத நன்மைகளையும் தருகின்றார். நம்ம கேட்காத நன்மையை அவர் தர ஆயத்தமாக இருக்கிறார். உத்தமமாய் நடப்பவர்களுக்கு கேளாத நன்மைகளை தருகிறார். தேவ சித்தப்படி ஜபிக்கும்போது கேளாத நன்மைகளை அவர் தருகிறார். மட்டுமல்ல பொருத்தனைகளை நிறைவேற்றும் போது கேளாத நன்மைகளை தருகிறார். ஆண்டுடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த 2022 கேளாத நன்மைகளை, தேவ சமூகத்தில் நான் மன்றாடாத சிறப்பான நன்மைகளை ஆண்டவர் நம்ம தரத்தக்கதாக நம்மை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். இந்த கிருபை நம்மை தாங்கிட்டும் இதனால் செய்தியிலே தியானித்த குணாதிசயங்களுடைய மக்களாக நம் இறைநாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் தாமே நமக்கு அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன். மீண்டும் ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களிலே 201வது பாடல், இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம் என்ற கீர்த்தனை பாடலை நாம் இணைந்து உற்சாகத்தோடு பாடும். கீதங்கள் 201. நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். காசினி இல்லதனு கிண இல்லாய விசுவாசித்தவர்களுக்கு கூற இல்லாய காசினியில் அதனு வாசித்தவர்களுக்கு கூறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இத்தரையில் மெத்த அதிசய நாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்த அதிசய நாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம் இது சத்திய விதேயமான முத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம்
இது சத்திய விதைய மனமுத்த நாமம் இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம் விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடு நாமம் தடி கண்டறிந்து பயந்தோடு தேவநாமம் விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடு நாமம் கடி கண்டறிந்து பயந்தோடு தேவநாமம் இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம் பட்சமுடன் இரட்சை செய்யும் உபகாரி பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி பட்சமுடன் இரட்சை செய்யும் உபகாரி பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும் இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும் ஜோமண்ணக்கடவோம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோம். கேளாத நன்மைகளை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். கேட்கின்ற நன்மைகளையும் கேளாத நன்மைகளையும் ஈவாக அருள் செய்கிறவர். எபேசிய நிருபத்திலே நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக அங்கே செய்ய வல்லமை உள்ளவர் என்று அவரை குறித்து வேதம் சொல்கிறது. மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்விலே, நம்முடைய தேசத்தின் வாழ்விலே, திருச்சமையின் வாழ்விலே நம்முடைய ஆண்டவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பலத்த கரம் நம்மோடு துணை நின்று புதிய வருஷத்தின் தெய்வீக நன்மைகளை நாம் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக பிரார்த்தனை செய்வோம். கொரோனா நோய் தொற்று தேசத்தை விட்டு முற்றிலுமாக நின்று போக வேண்டும். மக்கள் சுபிட்சமாய் வாழ வேண்டும். கருத்தோடு நாம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய திருநெல்லை திருமண்டலத்துக்காக பிரார்த்தனை செய்வோம். திருமண்டலம் சிறப்பான முறையிலே நல்ல வளர்ச்சியை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் ஆவிக்குரிய பணிவிடைகள், ஊழியங்கள், ஊனமுற்ற மக்கள் மத்தியிலே செய்யப்படுகின்ற பணிவிடைகள், குறிப்பாக கல்வி பணி, நம்முடைய பள்ளிகள் கல்லூரிகள் மூலமாக செய்யப்படும் கல்வி பணி யாவும் ஆசீர்வதிக்கப்பட, குரு சகோதரர்கள் மற்றும் சபை ஊழியர்கள் மூலமாக செய்யப்படுகின்ற சபை பணிகள், ஆன்மீக பணிகள், சுவிசேஷ பணிகள் யாவும் விருத்தியடைதக்கதாக நம்முடைய திருமணத்துக்காகவும் ஊழியங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். குறிப்பாக நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆளுமை செய்யத்தக்கதாக மன்றாடுவோம். குடும்பங்களில் அநேக பிரிவினைகள், பிரச்சனைகள், சமாதான குறைச்சல் உள்ள ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆளுகை செய்யத்தக்கதாக, தெய்வீக சமாதான சந்தோஷ குடும்பங்களில் நிலவத்தக்கதாக நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மகிமை நாளுக்காக ஸ்துதி செலுத்துகின்றோம், ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தீர், பரலோகத்தில் இருந்து இந்த உலகை நீர் ஆளுகை செய்கிறீர், எங்களோடு வாசம் பண்ணுகிறீர், அனுதினமும் எங்களோடு எங்களை வழி நடத்துகிறீர். உங்கள் பேர் அன்புக்காகவும் கிருபைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். கேளாத நன்மைகளை நீ தர நீ வல்லமுள்ள தெய்வமாக இருப்பதற்காக நன்றி. அந்த உத்தமத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளவும் தேவனை கத்த உம்முடைய சித்தப்படி ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடவும், விசேஷமாக நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கின்ற ஆண்டவரே ஜபதூபங்களை, குறிப்பாக பொருத்தனை ஜபங்களை ஆண்டு ஏற்றவாறு நான் நிறைவேற்றவும் ஆண்டு அனுகிரகம் செய்வீரா. நன்றியோடு நான் என்றுமே சேவிக்கின்ற பாக்கியத்தின் கிருபை எங்களுக்கு தாரும். அதன் மூலமாக நான் கேளாத நன்மைகளை நான் சுதந்திரித்துக் கொள்ள கத்தர் கிருபை தார்.
இந்திய நாட்டை ஆசீர்வதியும் நாட்டை ஆளுகை செய்கின்ற தலைவர்களுக்கு வேண்டிய விசேஷ ஞானம் கிருபைகளை சம்பூர்ணப்படுத்தும். தேசத்திலே நோய் தொற்று முற்றிலும் அகன்று போகட்டும். மக்கள் சுபிட்சமாக வாடி நல்ல சூழ்நிலைகளை ஆண்டு ஏற்படுத்தி கொண்டு பேராக. பரமாத்மாவின் விசேஷமாக இந்திய தேசம் பணிவிடை செய்கின்ற ஊழியங்கள், திருச்சபை ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். மிஷினரி சகோதர சகோதரிகளை கிருபையாக கண்ணோக்கி பார்வை, தெய்வீக பாதுகாவலை பராமரிப்பை சம்பூர்ணப்படுத்தும். தேவன கர்த்தாவே, நீர் கொடுக்கின்ற பாதுகாவல் மூலமாக நல்ல பணிகளை மிஷினரி சகோதர சகோதரிகள் இருக்கின்ற இடங்களில் நிறைவேற்ற கர்த்த துணை செய்வீராக. திருச்சபையில் அனைத்தையும் ஆசீர்வதி, அனைத்து சபையில் ஒருங்கிணைந்து சிறப்பாக செயலாற்ற வழி நடத்தும். டயசிஸ்க்காக நான் ஜெபிக்கிறோம். என்னுடைய திருமணத்தை ஆசீர்வதியும் என்னுடைய பேராயர் அவர்களுக்காக, திருச்சபின் குருமார்கள் சபை ஊழியர்களுக்காக மன்றாடுகிற அனைவரையும் பேர் பேராக சந்தியும் ஆசீர்வதியும். டோனாவூர் சேகரத்திற்காக, குறிப்பாக இந்த கிறிஸ்தாலய சபைக்காக, இப்பொழுதும் இந்த ஆராதனையிலே அன்றைய பல்வேறு இடங்களிலிருந்து, பல்வேறு பட்டணங்களிலிருந்து, பல்வேறு நாடுகளிலே இருந்து இணைந்து ஆராதிக்கின்ற ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீ சந்தியும். இந்த பிள்ளைகளுடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்பத்தின் காரியங்கள் அனுகூலப்படுத்தி கொண்டு போயிராக. இந்த சிறு பிள்ளைகளை கண்ணீர்மணியைப் போல் நீர் பாதுகாத்து வளர்த்து தாரும். ஆண்டவரே, எங்களுடைய அன்பிலே எங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் வேர்கூண்டி வளரட்டும். சிறுவராய் நம்முடைய செட்டை மரவின்கள் இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்து ஆண்டு கொள்வீராக. வாலிப தம்பி தங்களுடைய வருங்கால திட்டங்களை கற்று வளர்த்து தாரும். வேலை வாய்ப்பின் காரணம், திருமண காரணம் எல்லாவற்றையும் நீ அனுகூலப்படுத்தி கொண்டு போயிராக. நன்மை நான் கிருபின முடிசூட்டுவீராக. திருச்சுவின் தாய்மா தகப்பன்மார் அனைவரையும் ஆசீர்வதியும். எல்லாருடைய கைகளின் பிரயாசங்களை வர்த்திய பண்ணும். போக்கு வரவுகளில் விசேஷ பாதுகாவலை நீ கட்டளையிட வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, சொந்த தொழிலில் சேர்ந்த மக்கள், வியாபார துறைகளில் உள்ளவர்கள், அரசாங்கத் துறைகளில் பணி செய்கின்றவர்கள், தனியார் துறைகளில் வேலை செய்கின்ற மக்கள், அன்றைய கூலி தொழிலாளிகள், வாகன ஓட்டுநர்கள், கட்டட பணியாளர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய தனிப்பட்ட காரியான அனுகூலப்படுத்தி கொடுப்பீராக. நன்மையினால் கிருபை நம்முடைய சூட்டுவீராக. உண்மை உறுதியாக பற்றிக்கொண்டு நீர் கொடுக்கின்ற தெய்வீக சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பம் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக துணை செய்யும். குடும்பங்களில் சமாதான குறைச்சல்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அகற்றி போடுசோம். நீர் ஆண்டவர் அரசன்மாக ஆளுகை செய்யும். கடன் பாரங்கள் அகன்று போவதாக நன்மையினால் கிருபை சூட்டுவீராக. திடப்படுத்துறதுக்காக இந்த பிள்ளைகள் ஆயத்தப்படுறாங்க. ஆண்டவரே, கருத்தோடு பொறுப்போடு இந்த பிள்ளைகள் ஆயத்தமாக்கப்பட்டு உன்னுடைய சன்னதியிலே ஆண்டவரே அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளாக பரிசுத்தான் வல்லமையோடு இந்த உலகத்தில் உமக்கு என்று சாட்சி போகிற அவர்களை ஆண்டு வழி நடத்துவீரா. எல்லா நன்மையினால் நீ முடிசூட்டும். பரமத்தகப்பனை மீண்டுமா துதி செலுத்தும். ஐயா ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தேசத்தை ஆசீர்வதி மிஷினரி பணிகளை கண்ணோக்கி பாரும். டயசிஸ்க்காக, சேகரத்துக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். அனைத்தையும் நீ தொடர்ந்து உடைய கிருபையினாலே ஆண்டு கொள்ள வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். அம்மி தேவனை கர்த்தாவே, தங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி, ஒவ்வொருவரையும் நீ பெயர் பெறாக நீர் கண்ணோக்கிப்பா. 2021 ஆண்டு முழுவதிலும் கிருபையாங்களை பாதுகாத்து நன்றி. இந்த புத்தாண்டிலே உன் தெய்வீக கரம் சூழ்ந்து வழி நடத்தட்டும். உமக்கு சித்தமான காரியங்களை போது நான் செய்து நிறைவேற்ற ஆண்டு துணை செய்வீராக. நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளும் அதிகமான நன்மைகளை கிருபியாய் கிருபியாய் எங்களுடைய வாழ்வை தந்து நாள்தோறும் ஆண்டவர் தாமங்களை ஆதரித்து ஆசீர்வத்தில் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுகவாழ்வு கட்டளையிட கடவர். ஆமேன். ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை அனுப்போம். வார்த்தையனும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோம். இப்போதும் தேடி வந்து மானதார போற்றினோம்.
உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை மீட்பர்மாய் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாய்ப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. யாவருக்கும் நன்றி.